சடங்கு வீட்டுக்கு போறமா, அங்க ஒரு அம்மா குழந்தைங்க எல்லாம் சீக்கிரமா வயசுக்கு வரும்னு சொன்னாங்களா? சரி, அதனால என்ன? நம்ம செல்லம்மா வேற ரெண்டாவது ஃபெயிலா? அவ ஒருவேளை வயசுக்கு வந்துட்டா அவளை எப்படி ரெண்டாவது படிக்க அனுப்ப முடியும்? என்னால முடியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் இல்ல, நீ போய் செல்லம்மாட்ட போன் கொடு. சொல்றேன்ல படிப்பு, ஒண்ணுமில்ல, நீ போய் செல்லம்மாட்ட போன கொடு. சடங்கு வீட்ல அந்த பொண்ணு பட்டு தாவணி எல்லாம் போட்டிருந்தா, அப்புறம் லிப்ஸ்டிக் எல்லாம் தடவிருந்தா, அப்புறம் தலை போலாம் வச்சிருந்தாப்பா. அவ ரொம்ப அழகா இருந்தாப்பா. அதான் எனக்கும் ஆசையா இருந்துச்சு. அதான் கேட்டேன். தப்பாப்பா? ஒண்ணு இல்லடா. அப்பா, நாளைக்கு பர்த்டே கேப்பப்பா வருவேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்துருவேன்டா. குட்டி நாய் கொண்டு வந்துருவேன்ப்பா. எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன்ப்பா. நாய் கொண்டு வந்துருவல்லப்பா. சரிடா, அப்பா அப்புறம் கூப்பிடுறேன். செலவா அன்னைக்கே வாங்கிட்டு வந்துருக்கேன். செலவா கூட இருப்ப. செலவா முடியல, குட்டு சேர்த்து போயிடுவோம். செலவா பாஸ் பண்ணனும்ல, புக் எடுத்து படிடி. கிறிஸ்மஸ் தாத்தா என்ன பாஸ் ஆக்கிட வருமா? லூஸ் லூஸ் மாதிரி பேசாதே செல்லம்மா. கிறிஸ்மஸ் தாத்தா வேற யாரும் இல்ல, உங்க அப்பா தான். சும்மா சொல்லாதம்மா. இல்ல, நிஜமா தான் நான் சொல்றேன். அப்பா அப்பா என்னை ஏமாத்திட்டாரா? இல்லடா, அப்பா உன்னை ஏமாத்தலடா. அப்படி சொன்னா நீ ரொம்ப நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க. பாப்பா, நீ எப்ப முதல்ல என்ன போய் சொல்லிட்டே இருக்க? செல்லம்மா, செல்லம்மா, என்ன கூட வேண்டவே வேண்டாம். இனிமே நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். செல்லம்மா, செல்லம்மா. മയക്കൊലി മൂപ്പിലുണ്ട്, പക്ഷെ എങ്കിൽ ആർക്കും പോറ്റൂല. പലരും വന്ന് ചോദിച്ചിക്കണ്, ചോദിച്ചു നോക്കി ചെലപ്പോ തരും. തരില്ല. അവൾക്ക് ദൂരത്തു നിന്ന് വന്ന് ഏയ് തല്ല തല്ല തല്ല. പണം വേണാൽ തലമുറകളായി കൈമാറി വന്നാണ് കൈവല്ലെന്ന മരമാണ്.
ആർക്കും കൈ വിട്ടു കൊടുക്കില്ല. படிக்காம ஃபோன் பண்ணிட்டு இருக்கியா? இல்லம்மா, அது என்னவோ பகு பிகு பகு பகுதுக்கு புறத்தானா என்னம்மா? அது மலையாளம்டா, எனக்கு தெரியாது. அப்ப வந்தாலும் வராட்டாலும் நீ தானே எக்ஸாமுக்கு போனோம். படிடா. அம்மா, அப்பா வந்துட்டாங்களம்மா. தூங்குடா.